இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க, அது எப்பவுமே இருக்கிற பிரச்சனை தான். ஆனால் இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, பெரிய பிரச்சனை. இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை கூட ஒரு கட்டத்தில் பாலஸ்தீனத்தை கொஞ்சமாக ஒதுக்கி வச்சுருக்காங்க இஸ்ரேல், அதனால் பெரிய அளவு பேசப்படாமல் இருக்குது. ஆனால் இந்த ஈரான் இஸ்ரேல் பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது. பல நாடுகள் இரண்டு நாடுகளுக்கு ஆதரவாக எதிராகலாம் கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இரண்டு நாடுகளுமே மாற்றி மாற்றி இன்றைக்கி ஒரு வார்னிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் பல செய்திகள் எல்லாமே இருக்குது. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் இந்த இரண்டு நாடுகளுமே எதிரியும் அப்படின்னு சொல்லலாம், பெரிய அளவு நண்பர்கள்லாம் கிடையாது. இஸ்ரேல் இருக்கும் அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடே இருக்கக்கூடாது, மேப்லேயே இருக்கக்கூடாது, பெயர்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நாடு தான் ஈரான். ஈரான் வந்து நமக்கு நான் எதிராக கண்டிப்பாக அவங்க செஞ்சுருவாங்கப்பா அப்படின்னு சொல்கிற நாடு இஸ்ரேல். ஸோ இந்த இரண்டு நாடுகளும் இன்றைக்கி என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னா, நீ சின்னதாக ஒரு மூவ் பண்ணாலும் எங்கள் நாட்டுக்கு எதிராக, ஈரான் சொல்லியிருக்காங்க, சின்னதாக நீ ஒரு மூவ் பண்ணாலும் உன் நாட்டில் இருக்கக்கூடிய இருதயத்தை, சென்ட்ரல் பொசிஷனை நான் என்ன செஞ்சிருவேன், தாக்கி அழித்து விடுவேன், அதற்கான வல்லமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று தான் நம்ம பார்த்தோம், ஈரானுடைய அணு ஆயுத சோதனை எல்லாமே சுரங்கத்துக்குள் மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்தது. சென்ட்ரிஃபியூஜஸ் சிஸ்டம் எல்லாமே மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த அறிவிப்பு வந்திருக்கு. இதற்கு காரணம் எதுவுமே கிடையாது, ஈரானுக்கு எதிரான காய் நகரத்திலே நாங்கள் செய்வோம், ஈரான் வந்து அணு ஆயுதத்தை எக்காரணம் கொண்டு வாங்கிவிடக்கூடாது, அவங்க உற்பத்தி பண்ணிடக்கூடாது, இதுக்கு இரவு பகலாக உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இன்று இஸ்ரேலால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இஸ்ரேல் அப்படின்னு சொல்லும்போது மொசாட் என்ன செய்வாங்கன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய டாப் சயின்டிஸ்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் அப்படியே ஸ்கெச் போட்டு கொள்ளுவாங்க. அதெல்லாம் நம்ம மொசாட் சீரீஸில் பார்த்துருக்கோம். எப்படிலாம் கொள்வாங்க, ஒரு சயின்டிஸ்ட் வந்து உண்மையிலேயே அணு ஆயுத சோதனைகளில் ஈடுபடுகிறாரா அப்படின்னு சொல்கிறத, அந்த சயின்டிஸ்ட் எங்கேயாவது முடிவெட்டு கடைக்கு போனாங்கன்னா, முடிவெட்டி அந்த அவருடைய முடி இருக்கும் பார்த்திங்களா, அந்த முடியெல்லாம் சேகரித்து வந்து அதை லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி, அந்த லேபில் கொடுத்த டெஸ்ட் பண்ண ரிசல்ட்டில் ஏதாவது இந்த மாதிரி அணு ஆயுதத்துக்கான அம்சங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து, ஓகே அம்சங்கள் இருந்தது என்றால் அவர் அணு ஆயுத அந்த வேலையில் தான், அந்த ரிசர்ச்சில் தான் வேலை பார்த்துட்ருக்காருப்பா, அவரை கொண்டுலாம் அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்குள்ளேயே, அந்த விஞ்ஞானி வீட்டுக்குள்ளேயே அவருக்கே தெரியாமல் அவருடைய ஃபோன் உரையாடல்கள் எல்லாமே களவாடப்பட்டு, அவருக்கு வீட்டுக்குள்ளேயே ஏதாவது பொருளில் குண்டுகளை வைத்து அவர் யூஸ் பண்ணுற போதே வெடிக்கிற மாதிரியும், அவர் ஏதோ எதேச்சியாக ஆக்சிடெண்ட்டாக அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லப்படும். கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு ஈரான் அறிவிக்கும், இது ஆக்சிடென்ட் கிடையாது, இவங்க தான் கொண்டுருக்காங்க, மொசாட் தான் கொண்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிற. இப்படி தான் காலம் காலமாக நடந்துட்டுருக்கு, நிறைய சயின்டிஸ்ட்டை கொண்டுருக்காங்க. ஒரு காலத்துக்கு மேலெலாம் இது உண்மையாகவே வெளியில் வந்தது, நிறைய டெக்ஸ்ட் புக்கிலலாம் வந்திருக்கு. மொசாட் சீரீஸ் பார்க்காத நபர்கள் இருந்தால் பார்த்து விடுங்கள். ஸோ அந்த அளவுக்கு ஈரான் மற்றும் இஸ்ரேல் இவங்களுடைய சண்டை இருந்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரேல் அப்படின்னு சொல்லும்போது சிரியாவிலும் இஸ்ரேலினுடைய இராணுவமும் இருக்கிறது, இஸ்ரேலுக்கான அந்த தாக்குதல் அப்படிங்கிறதுலாம் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கு கூட சிரியாவில் தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. அதுவும் துருக்கியினுடைய ட்ரோன்ஸ் எல்லாமே சிரியாவில் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, பெரிய அளவில் இந்த சிரியாவினுடைய பிரச்சனையை யாருமே இன்னும் பேச ஆரம்பிக்கலை. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பேசினாங்க, சேவ் சிரியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்ட் பண்ணாங்க, ஆனால் அந்த யுத்தத்தை முடிக்க முடிந்ததா, அந்த யுத்தத்தில் இன்றும் மக்கள் கொல்லப்பட்டு வருகிறார்கள். துருக்கி எப்பா இரண்டு நாடுகள் ரஷ்யா உக்ரைன் சண்டை போட்டுட்ருக்கீங்கப்பா, சண்டைலாம் போடாதீங்கப்பா, இந்த உலகத்துக்கு இதெல்லாம் சரி வராதுப்பா அப்படின்னு சொன்ன துருக்கி இன்றைக்கி சிரியாவில் போய் குண்டுகளை வீசி வருகிறது. எதுக்காக, அங்கே இருக்கக்கூடிய குர்து இன மக்களை அழிப்பதற்காக. குர்தின மக்களை அழிப்பதற்காக துருக்கி நேரடியாக சிரியாவில் மட்டும் மோதுகிறார்களா அப்படின்னு பார்த்தா, இல்லை, துருக்கி இன்றைக்கி அஃபென்சிவாக ஈராக்குக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. ஈராக்கில் நுழைஞ்சி அங்கே இருக்கக்கூடிய குர்தின மக்களுக்கு எதிரான யுத்தத்தில் நாங்கள் பங்கு பெறப் போகிறோம், அவர்களை கொன்று குவிக்கப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. பல நாடுகள் இன்றைக்கி உங்களுக்கு இந்த இரட்டை முகம் புரிஞ்சிருக்கும். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் சமாதானமாக பேச வேண்டும் அப்படின்னு சொல்கிற துருக்கி, சிரியா ஈராக்கில் நான் குர்தின மக்களை கொல்லப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அஃபென்சிவாக இருக்காங்க. அவங்க நாட்டுக்கு வந்தால் ரத்தம், எதிரி நாட்டுக்கு வந்தால் தக்காளி சட்னியா துருக்கி அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இதுதான் ஒவ்வொரு நாடும் செஞ்சிட்ருக்கு. அவங்க நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பிரச்சனையாக பார்க்குறாங்க, அடுத்த நாட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது நான் நாட்டாமல் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க, இது தப்பு. எல்லா பிரச்சனையும் பிரச்சனை தான், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் உயிரிழந்தாலும் அவர்களுடைய உயிருக்கும் இங்கே வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது எல்லா நாடுகளும் எல்லா மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய செய்திகளை கவனியுங்க, என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மாதிரியான அரசியல் எந்தெந்த நாடுகள் செய்து வருகிறது அப்படிங்கிறத கொஞ்சமாக யோசித்து நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி வளருங்கள். 1, 2 இல்லாட்டி இன்னும் 10 வருடங்களுக்கு பிறகு நம்ம குழந்தை ரொம்ப அறிவாளியான ஒரு குழந்தையாக வளருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தலைவனாக அந்த குழந்தை மாறுவார்கள். ஏன்னா எல்லாமே தெரியும், அந்த குழந்தைக்கு அரசியல் தெரியும், அந்த குழந்தைக்கு சயின்ஸ் தெரியும், அந்த குழந்தைக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, யார் எப்படி அரசியல் பண்ணுவாங்க,
உள்ளூர் அரசியல் உலக அரசியல் எல்லாமே ஒரே மாதிரியான அரசியல் தான். கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளேவர் தான் அப்படியே வித்தியாசப்படும். என்ன இங்கே கொஞ்சம் தூக்கலாக சென்டிமெண்ட்டை தூக்கி போடுவாங்க, அங்கே தூக்கலாக என்ன போடுவாங்க, அங்கேயும் சென்டிமெண்ட் தான். அங்கே வந்து சென்டிமெண்ட் எப்படி இருக்கும்னா, இவங்க வந்து இந்த இடத்துல பாம்பு போட்டாங்க, இனப்படுகொலை நடந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படின்னு சொல்லி பலவிதமான அரசியல் செய்யப்பட்டு வருகிறது. குழந்தைகளுக்கு உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை சொல்லிக் கொடுப்போம். ஜெலன்ஸ்கி அவர்கள் வி மஸ்ட் ப்ரிப்பேர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். என்னதான் ஆனாலும் சீக்கிரமாக வந்து குண்டுகளை போட்டுருவாங்கப்பா, வி மஸ்ட் ப்ரிப்பேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ செலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருப்பது கொஞ்சம் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னைக்கு 10-12 இடங்களில் குண்டுகளை வீசி விட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவித்திருக்கிறார்கள். லீவ் அப்படிங்கிற அவங்களுடைய சிட்டியில் எல்லாமே குண்டுமழை பொழிந்ததாகவும், அதே நேரத்தில் கீவ் அப்படிங்கிறத இடத்தை சுற்றி 1000+ அதிகமான நிறுவனங்களை நாங்கள் அழித்து விட்டோம், எல்லாமே கிடங்குகள், இராணுவ ஆயுத கிடங்குகள், அதை எல்லாமே நாங்கள் அழித்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்களை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுடைய ராணுவ வீரர்களுடைய இழப்பு பல மடங்கு இருக்கும், அதை உக்ரைன் அரசாங்கம் மறுக்கிறது. நிச்சயமாக ஒரு நாள் அது வெளியில் வரும். வெளியில் வரும்போது உலக நாடுகள் உக்ரைனை பார்த்து பல கேள்விகளை கேட்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். ரஷ்யாவை சார்ந்தவர்களும் பெலரஸை சார்ந்தவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 50 miles ட்ரக்கு மட்டும், இந்த இரண்டு நாட்டவர்களும் பல ட்ரக்கில் கிளம்பி போலந்து நாட்டுக்குள்ள நுழைவதற்காக காத்திருக்கிறார்கள். அந்த நீளம் மட்டுமே 50 miles தொலைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒரு டெட்லைன் இருக்குது, இதுக்கு மேலே எங்கள் நாட்டுக்குள்ள இந்த நாட்டிலேருந்துலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ பல நாடுகள், அதாவது ரஷ்யா பெலரஸை சார்ந்தவர்கள், இனி எந்த நாட்டிலிருந்து பிரயோஜனம் கிடையாது, நம்ம ஐரோப்பிய ஒன்றியத்துக்கே போய்விடலாம் அப்படிங்கிறதுக்காக போலந்தினுடைய அந்த பார்டரில் காத்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. ஷாங்காயில் மிகப்பெரிய அளவு கொரோனா வைரஸ் பரவி வருகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய குவாரண்டைன் எப்படி இருக்குன்னா, 24 நேரமும் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா, அதே நேரத்தில் ஹாட் வாட்டர் அப்படிங்கிறதுலாம் கிடைக்காதான், யாருமே வந்து கிட்ட பேசக்கூடாதான், பேசினாலும் ரொம்ப தொலைவு, அதே மாதிரி முகக்கவசம் போட்டிருக்க வேண்டும். அங்கே பலவிதமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுப்பாடுகளை மீறுபவர்களுக்கு அடுத்த கட்டமாக குவாரண்டைன் அப்படிங்கிறது தனி பில்டிங், அதுவும் செப்பரேட் மக்கள் நடமாட்டம் இல்லாத ஏரியாவில் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்புடன் ஷாங்காயினுடைய இந்த குவாரண்டைன் ஃபெசிலிட்டி பற்றியான பல ஆர்டிக்கல் இன்று வெளியாகி இருக்கின்றன. தாலிபன்கள் மற்றும் பாகிஸ்தான் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஆன் த எட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ, கடைசி நொடியில் வந்து நிற்கிறதப்பா, ஒரு நூல் இழையில் தான் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. சீக்கிரமாக இந்த இரண்டு நபர்கள் பாகிஸ்தானும் தாலிபன்களும் பிரிந்து விடுவார்களாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இன்று வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வச்சுக்கோங்க, பாகிஸ்தானுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இரண்டு நபர்கள், அதாவது பாகிஸ்தானும் தாலிபன்களும் நட்புடன் இருக்கிறார்கள். அதன் காரணமாக தாலிபன்களுக்கு நாங்கள் உதவுகிறோம் அப்படின்னு சொல்லி இம்ரான்கான் அரசாங்கம் இவ்வளோ நாளும் தாலிபன்களுக்கு உதவிட்டு இருந்தாங்க. இப்போ இம்ரான்கான் அவர்களையே தூக்கி போட்டுட்டாங்க. ஷெரீஃப் அவர்கள் வந்துட்டாங்க, ஷஹாப் ஷெரீஃப் அப்படிங்கிறவர் வந்துட்டார், நவாஸ் ஷெரீஃபினுடைய தம்பி வந்துட்டார். ஸோ இப்படி வந்ததுனால தாலிபன்கள் கொஞ்சம் கோபத்தில் இருக்காங்க. எங்களுக்காக ஆதரவு இருந்த இம்ரான்கான் அவர்களை நீங்கள் எப்படி தூக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ தாலிபன்களுடைய கோபம். அந்த கோபம் இப்போது பாகிஸ்தானுடைய கோபமாக மாறியிருப்பதாக கூறப்படுகின்றன. இது இப்படியே போச்சுன்னா பாகிஸ்தானுக்கு நல்ல நேரம் கிடையாது, 100% கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அறிவித்து விடலாம். எகிப்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு சிறைச்சாலை அப்படிங்கிறது கட்டப்பட்டு வருகிறது. சினா என்கிற பகுதியில் எத்தனை நபர்கள், எத்தனை சிறை வாசிகள் அதில் வைக்கப்படுவார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20,000+ அதிகமான சிறை கைதிகள் வைக்கப்படுகிற அளவுக்கு சினாயினுடைய அந்த சிறைச்சாலை இயற்றப்படுகிறது அப்படின்னு சொல்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய வெள்ளம் மற்றும் புயல் காரணமாக 443 நபர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னும், அதே மாதிரி பல நாடுகளிலும் வெள்ளம் அப்படிங்கிறது கூடுதலாக இடி மழையுடன் பல நேரங்களில், இந்த மாதிரி நேரத்தில் இப்படிலாம் மழை பெய்யவே பெய்யாதேப்பா, இப்படிலாம் பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு மழைகள் இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பும் வந்திருக்கிறது பல இடங்களில். அதே நேரத்தில் மழை இல்லாமல் பெரிய அளவு திண்டாட்டத்துடன் மக்கள் தண்ணீருக்காக ஏங்கி வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வெளியாகின்றன. காட்டுத்தீ அப்படிங்கிறதும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த 3 விஷயங்கள் தான் வரக்கூடிய 3 மாதங்கள் நாம் பேசக்கூடிய மிக முக்கியமான டாப்பிக்காக இருக்க போது. பல உலக நாடுகளில் இந்த 3 விஷயங்கள் இருக்கும். ஒன்று, இங்கே வந்து காட்டுத்தீ வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பெரிய அளவு மழை வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்துல மழையே இல்லாமல் இந்த மாதிரி வெட்டுக்கிளிகள் எல்லாமே படையெடுக்குகிறது, இது வந்து ஃபுட் செயினை பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கண்கூடாக நாம் பார்க்க போகிறோம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் 40 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் இந்தியாவில் கொரோனாவால் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளியானது. இந்தியாவுக்கு கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள். என்னப்பா நீ வந்து டேட்டா தான் வச்சிருக்கியா, உன் டேட்டாவெலாம் நம்பி ஏதாவது செய்யலாமா, உன் டேட்டா மீது எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கே, இந்த மாதிரி பொய் பேசிட்டு இருக்கியே, யாருக்காக இந்த பொய் பேசுகிற அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிறதுல நிறைய பொய் இருக்குது அப்படிங்கிறது தமிழ் பட்சம் தமிழ் இதை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நன்றாகவே புரிய வரும். இலங்கையில் மறுபடியும் புதிய மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்கலாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆல்ரெடி 4 மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க தான் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அதுவும் இல்லாமல் அந்த குடும்ப ஆட்சியிலிருந்து பல நபர்களும் இப்போது புதிய மினிஸ்டர்ஸ் அந்த பட்டியலில் இல்லாமல் இருப்பது
கொஞ்சம் நிம்மதியை தருகிறது. ஆனால் நிறைய நபர்கள் குடும்ப அரசியல் நெப்போட்டிசம் அப்படிங்கிறது இன்னும் அங்கே இருந்து வருகிறது என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ரஷ்யாவினுடைய சென்ட்ரல் பேங்க் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஆமாம், இது ஒரு டிஃபிகல்ட்டான பீரியட் தான், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களுடைய வாழ்நாளை கடத்தி வருகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு தான். இதன் காரணமாக ரஷ்யாவுக்கு பெரிய பிரச்சனைகள், பெரிய பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்வீடனில் குரானை, புனித குரானை எரித்து விட்டார்கள், அதுவும் பிளான் பண்ணி எரித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்தது. அந்த ப்ரொடெஸ்ட்டில் ஈடுபட்ட பல நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அங்கே ஒரு மத கலவரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன. டெஸ்லாவினுடைய மாடல் எஸ் அப்படிங்கிற ஒரு காரை ஒரு தம்பதிகள் வண்டி ஓட்டிட்டு போயிருக்காங்க, ஆட்டோ பைலட் போட்டிருக்காங்க. அப்படி ஆட்டோ பைலட் போடும்போது ஒரு ஃபயர் ட்ரக் அப்படிங்கிறது அப்படியே நின்றுட்டே இருந்திருக்கு, அந்த ட்ரக் மேலே மோதிருச்சு இந்த எஸ் மாடல் அப்படின்னு சொல்கிற அந்த டெஸ்லாவினுடைய ஆட்டோ பைலட் கார். இது மோதினோடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து எலன் மஸ்க் அவர்களுக்கு எதிராகவும் டெஸ்லா மாடல் எஸ் அப்படிங்கிற அந்த காருக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் பல பிரச்சனைகள் இந்த டெஸ்லா காரால் வரப்போகுது, நிறைய ஆக்சிடென்ட் வரப்போகுது, வேணும்னா பார்த்துக்கோங்க, இது ஜஸ்ட் அ சாம்பிள் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. சிரியாவில் ஐஎஸ்ஐ தீவிரவாதிகளுக்கு எதிராக நாங்கள் களமிறங்குகிறோம் அப்படின்னு சொன்ன பல நபர்களும் இன்று ரஷ்யாவுக்கு ஆதரவாக அவங்களுடைய அந்த பலத்தை பயன்படுத்தப் போகிறார்கள். சிரியாவிலிருந்து ரஷ்யாவுக்கு இராணுவ வீரர்கள் வரப்போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு சிரிய ஊடகத்தாலும் கூறப்பட்டிருக்கிறது. ஷாங்காய் அவுட் பிரேக், அதாவது பெரிய அளவு கொரோனா வைரஸ் பரவிட்டு இருக்கல, முதல் முறையாக அங்கே வந்து ஒரு உயிரிழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் ஷாங்காய் அவுட் பிரேக்ல ஃபர்ஸ்ட் உயிரிழப்பு. இதன் காரணமாக இன்னும் இந்த கொரோனா வைரஸினுடைய அந்த கட்டுப்பாடு அதிகரிக்கும் என்கிற செய்திகளும் வளம் வருகிறது. துருக்கியினுடைய ட்ரூப்ஸ் நார்த்தன் சிரியாவில் அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம முதலே பார்த்தோம். இதை கடைசியாகவும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல நல்லவன் அப்படின்னு சொல்லி வேஷம் போடக்கூடிய நாடுகள் இன்னொரு இடத்துல நான் கெட்டவன் தாண்டா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு இருக்காங்க. அதே ஒரு நிலைமையில் தான் துருக்கியும் இருந்து வருகிறது. துருக்கியினுடைய இரட்டை வேடம் சீக்கிரமாக இந்த உலகம் கண்டுபிடித்துவிடும், அதற்கான தண்டனையும் துருக்கி கிடைக்கும் என்கிற கருத்துக்கள் பலதும் இருக்கின்றன. சிரிய மக்களும் பாவம் தான். அதே நேரத்தில் ரஷ்யா உக்ரைனில் துருக்கியினுடைய நிலைப்பாடும் என்ன அப்படிங்கிறது இன்னும் தெளிவுபெறாமல் இருப்பதால் பல சிக்கல்களும் துருக்கியால் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறுகிறார்கள். ஸோ நேட்டோ படையில் சிக்கல்கள் வந்தால் அது துருக்கியால் தான் வரும் அப்படிங்கிறதும் பலருடைய கருத்தாக இருந்து வருகிறது. ஓவராலாக இதுதான் இன்றைக்கு அப்டேட். இந்த ஒரு செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.